நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இசை சகாப்தம் யேசுதாஸ் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமில்ல, திரையுலக பிரபலங்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமாக இருக்கிறவர் தான் கேஜே யேசுதாஸ் அவர்கள். அவரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சொந்தக்காரன். திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது எல் ராஜா அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன், ராதா ரவி, மாதுரி மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது தமிழ் சினிமாவுடைய சிறந்த இசையமைப்பாளராக வலம் வந்த சந்திரபோஸ் அவர்கள். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. 1989 ரிலீஸ் ஆன சொந்தக்காரன் திரைப்படத்தில் சந்திரபோஸ் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக 9 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 9 பாடல்களில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன். இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி ஜானகி அவங்களோட இணைந்து பாடியிருக்காரு. அண்ட் இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முறை இந்த திரைப்படத்தில் இந்த பாடலானது இடம்பெற்றிருக்கும். அந்த திரைப்படத்திற்கு இந்த பாடல் ரொம்பவே ஒரு சென்டிமெண்டான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஹாப்பி வெர்ஷனை இந்த திரைப்படத்தில் பாடியிருப்பார். அண்ட் இந்த வெர்ஷன் மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பாடலாகவும் இடம்பெற்றிருந்துச்சு. 1989 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வருஷம் 16. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் ஃபாசில் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக், குஷ்பு, வி கே ராமசாமி, வடிவக்கரசி மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமானது மலையாளத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்துடைய ரீமேக் தான். அண்ட் மலையாளத்திலையும் இந்த திரைப்படத்தை ஃபாசில் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தமிழையும் மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்துச்சு. தமிழில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கப்புறமா இதே படத்தை தெலுங்குலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள். அவருடைய இசையமைப்பில் பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்களாக வலம் வந்துச்சு. இந்த திரைப்படத்தோடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததுக்கான சிறப்பான நடிகருக்கான விருதையும் பெற்றிருக்காரு. வருஷம் 16 திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாட்டுக்கும் வரிகளை எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள். வருஷம் 16 திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் கங்கை கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தனித்து பாடியிருப்பார். இதுவும் அந்த திரைப்படத்தில் ஒரு கர்நாடிக் பேஸ்டு பாடலாக தான் அமைஞ்சிருந்துச்சு. கேஜே யேசுதாஸ் அவர்கள் அவ்வளோ அழகாக ரசித்து உணர்வு பூர்வமாக இந்த பாடலை பாடியிருப்பார். ராகதேவன் இளையராஜா அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பும் வாலி அவர்களுடைய அற்புதமான வரிகளும் இந்த பாடலுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருந்துச்சு. வருஷம் 16 திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடலானது இந்த திரைப்படத்துடைய ஒரு மிகப்பெரிய பிராண்டான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். பாடலுடைய ஆரம்பம் தான் பழமுதிர் சோலை எனக்காகத்தான். இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தனித்து பாடியிருப்பார். இன்றைக்கும் இந்த பாடலுக்கு ரசிகர் பட்டாளம் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அன்றைய காலகட்டத்தில் இந்த பாடலை கேட்காத இளைஞர்களே இருந்திருக்க மாட்டாங்க. பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த மிக பிரம்மாண்டமான வெற்றி பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுடைய இசையமைப்பையும் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். இளையராஜா அவர்கள் அவ்வளவு அழகான துள்ளலான இசையை கொடுத்துருப்பார். அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி கேஜே யேசுதாஸ் அவர்கள் ரசித்த இந்த பாடல் பாடியிருப்பாரு. பாடல் காட்சியிலேயும் கார்த்திக் அவர்கள் இளமையோட அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய இசை பயணத்தில் எந்த திரைப்படத்துடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி. இந்த திரைப்படம் 1989 ரிலீஸ் ஆயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் தியாகராஜன் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் பிரபு, சீதா, மனோரமா மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசையமைப்பாளர் விஜய் ஆனந்த் அவர்கள். பிரபு அவர்கள் நடித்த வெற்றி மேல் வெற்றி இந்த திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான சோக பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய
ஆரம்பம்தான் கண்ணான கண்மணியே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் கேட்கும்போது நம்மளுடைய மனசுக்கு இனம் புரியாத ஒரு சோகம் ஒரு அமைதி ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் ஒரு சோக பாடலை கேட்கறதே ஒரு இனிமையான சுகம்தான். அதை இந்த பாடலில் நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.